हेलो फ्रेंड्स वेलकम टू इरोड अम्माची समयल इदु नम्म वीट समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु ओरु सूपरान मटन कोळंबै मिंज कूडिय ओरु विद्यासमान काय वच्चु नम्म वंदु इन्नैक्कु ओरु सूपरान ओरु ग्रेवी ओन्नु पण्ण पोरोम अदु नल्ला हेल्तीया इरुक्कुम नल्ला टेस्टा इरुक्कुम इदु एप्पडि पण्णलाम्नु पार्ப்போம் வாங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சிருங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு பட்டை சின்ன சின்ன பட்டை ரெண்டு எடுத்துக்கங்க போதும் 2 கிராம்பு ஒரு 10 மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இதிலே ஒரு இணுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம் சின்ன பீஸ் இஞ்சியை நான் நாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத போட்டுக்கலாம் ரொம்ப இஞ்சி போட வேண்டாம் பூண்டு மட்டும் ஒரு 7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதல போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் ஒரு 6 தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத மட்டும் போட்டுக்கலாம் स्टव आफ पड़ा मिक्सि जार्ट ना आरन ना पलस ती ऊती ना नईसा अरे वचिकल इन इतना रे स्पून अल्वक ना ऊतिकल इतको और अरे स्पून अल्वक कड़ग पटकल इन पिंच अल्वक जीरकल ना परीजी और कवेपिलक தாளிக்கும் போது ஒரு நாலு பல்லு பூண்டு அந்த மாதிரி தட்டி போட்டு தாளிச்சோம்னா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு இதையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இதுல ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் கீரை எல்லாம் போட வேண்டாம் காம்போ மட்டும் எடுத்துங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட फ्लेவர் மட்டும் இறங்கும் இப்போ இதல ஒரு தக்காளி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை தக்காளி எடுத்துட்டோம் 1/2 தக்காளி அளவுக்கு இருக்கு இத போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்ல சுருள வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சிட்டு நல்லா குக்கர்ல வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கேன் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருச்சு வேக வைக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு வேக வைங்க இப்போ இந்த சுண்டலை இதல போட்றலாம் போட்டுட்டு இதுலயே ஒரு பீர்க்கங்காயை நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துங்க பெருசா இருந்தா நாலா போடுங்க சின்னதா இருந்தா ரெண்டா போட்டுக்கங்க பாருங்க இந்த மாதிரி வதக்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த சுண்டல் இருக்கு இல்லீங்களா இதுல ஒரு 10 15 சுண்டல் எடுத்து இந்த அரைக்கிறதுலயே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து கம்மியா தான் போட்டுறோம் இந்த மாதிரி சுண்டல் எல்லாம் போட்டு நம்ம அரைக்கும்போது குழம்பு வந்து திக்காவும் நிறையவும் வைக்கலாம் அதுக்காக டேஸ்டும் நல்ல கூடுதலா கிடைக்கும் வந்து நம்ம வீட்ல அரைச்சு வச்ச குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படினா ரெட் chili பவுடர் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இதோட லிங்க் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்தாங்க பாருங்க இப்போ இதல இருக்க மிளகாய் தூள் வாசம் எல்லாமே போயிருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதை இதல போட்டுறலாம் பாருங்க இந்த சுண்டல் எல்லாம் வேக வச்ச தண்ணி மீதி இருந்ததுனா அதையும் இதல ஊத்தியே ஊத்திரலாம் ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது அதுல எல்லா சத்துமே அதுல இருக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனீங்கனா போதும் அப்புறம் கொத்தமல்லி இலை மீதி இருக்கறத இதல பிச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடி மூடிரலாம்
இது மூணு விசில் வச்சிட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணி குழம்பு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க இந்த ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம் பாருங்க சும்மா சூப்பரா நல்ல மட்டன் குழம்பு மாதிரியே நல்ல சுண்டலும் பீர்க்கங்காயும் போட்டு நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு குழம்பு வச்சாச்சு இப்ப இந்த குழம்பை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க இதே மாதிரி ஒரு பீர்க்கங்காயும் சுண்டலும் வச்சிட்டு ஒரு குழம்பு ஒன்னு செஞ்சு கொடுங்க இந்த சுவையில மயங்கி எல்லாரும் இதே குழம்பையே செஞ்சு கொடுங்க அப்படினு உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग ஈரோட அம்மாச்சி சமையல் थैंक यू